Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கிராப் மசாலா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிராப் மசாலா பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் மல்லி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு வரமிளகா அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. திருவன தேங்காய் 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி தனியா எடுத்து வச்சிருங்க. ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. கிராப் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரு வெங்காயம் அதை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு, இப்போ காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கழுவி வச்சிருக்க நண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட நண்டை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லா நண்டுலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. நண்டு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை விட்டு இறக்கி வச்சிடலாம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.